friends, welcome back to my channel Retriever Kids. இன்னைக்கு நாம எந்த breed பத்தி பார்க்க போறோம்னா British Shorthair. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். British Shorthair இதோட ஆர்ஜின் ரோம். இது ஒரு ancient breed. இது ரோமானியர்களால இங்கிலாந்துக்கு வந்ததுன்னு the governing council of the cat fancy சொல்லுது. ரோம் பிரிட்டிஷ் மேலே படையெடுத்த போது தங்கக்கிட்ட இருந்த கேட்டையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா தங்கக்கிட்ட இருந்த ஃபுட்டை பூச்சிகள் மற்றும் எலிகிட்ட இருந்து பாதுகாப்பதுக்காக. அப்புறம் இதை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கேட் பிரிட்டிஷ் வைல்டு கேட்டோட கிராஸ் ஆகி புதிய பிரீடு உருவானதாக சொல்கிறாங்க. 1800 இறுதியில் ஹாரிசன் வீர் என்பவர் அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் ஷார்ட்ஹேரை உருவாக்க ஆசைப்பட்டார். இவரை ஃபாதர் ஆஃப் த கேட் ஃபேன்ஸின்னு சொல்லுவாங்க. 1871 லண்டன் கிறிஸ்டல் பேலஸில் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட கேட் ஷோவில் இவர் வளர்த்த ப்ளூ பிரிட்டிஷ் ஷார்ட்ஹேர் ஷோக்கான பெஸ்ட் அவார்டை வின் பண்ணுச்சு. இந்த டைமில் இந்த ப்ரீடை பிரிட்டிஷ் ப்ளூன்னு அழைச்சாங்க. அப்புறம் இதை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அங்கே இதை டொமஸ்டிக் ஷார்ட்ஹேர்னு சொன்னாங்க. அப்புறம் 1980 த கேட் ஃபேன்சியர் அசோசியேஷனில் இதை பிரிட்டிஷ் ஷார்ட்ஹேர்னு அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஷார்ட்ஹேரோட வெயிட்டு 7-17 pounds, லென்த்து 22-25 inches. இது 12-16 வருஷம் வரை உயிர் வாழும். இது ஆவரேஜாக 4 குட்டி வரை போடும். இதோட கோட் கலர் ஒயிட், பிளாக், ப்ளூ, ரெட், க்ரீன், ஸ்மோக், சில்வர் அண்ட் கோல்டன் கலரில் இருக்குது. ஐயோட கலரு ப்ளூ, கோல்டு, காப்பர், க்ரீன் அண்ட் ப்ளூ க்ரீன் மிக்சிங்கில் இருக்குது. பிரிட்டிஷ் ஷார்ட்ஹேர் ஒரு பெரிய கேட். ஆனால் மெயின்கூன் அல்லது சைபீரியன் கேட் அளவுக்கு மேசிவாக இருக்காது. இது ஒரு பெஸ்ட் ஃபேமிலி கேட். பொதுவாகவே இது எல்லார்கிட்டேயும் ஒத்துப்போகும். சில்ட்ரன்ஸ் கூடவும் வீட்டில் உள்ள மற்ற பெட் அனிமல்ஸ் கூடவும் ஒத்துப்போகும். இது ரொம்ப ஆக்டிவாக குவயட்டாக இருக்கும். இது அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது எந்த சைஸில் உள்ள வீட்லேயோ வாழ்ந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபீமேல் கேட்டை விட மேல் கேட் பெருசாகவே இருக்கும். இது ஸ்லோவாக தான் மெச்சூர் ஆகும் அண்ட் ஃபுல்லாக ஃபிசிக்கலாக டெவலப் ஆக 5 வருஷம் வரை ஆகலாம். இதில் நிறைய கலர் அண்டு நிறைய வெரைட்டி உண்டு. இதில் ப்ளூ ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் இதோட அவுட்லுக், இதோட பாடி மீடியம் டு லார்ஜ் சைஸ் வர உண்டு. இது ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் இதோட ஜஸ்ட்டு டீப் அண்ட் ப்ராடாக இருக்கும். இதோட ஹெட்டு ரவுண்டாக மேசிவாக இருக்கும். ஃபேஸ் ரவுண்டாக இருக்கும். கழுத்து ஷார்ட் அண்ட் திக்காக இருக்கும். நோஸ் மீடியம் சைஸில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இதோட காது மீடியம் சைஸில் இருக்கும். காதோட அடிப்பகுதி ப்ராடாக, டிப்பு ரவுண்டாக இருக்கும். கண்கள் பெருசாக ரவுண்டாக நல்லா விரிஞ்சு இருக்கும். கண்களோட கலரு இதோட கோட்டோட கலரை பொறுத்து அமையுது. கால்கள் சின்ன சைஸில் இருந்து மீடியம் சைஸ் வர உண்டு. போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னங்கால்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பா ரவுண்டாக இருக்கும். டெய்ல் மீடியம் லென்த்தில் இருக்கும். டெய்லோட பேஸு ரொம்ப திக்காக இருக்கும். அப்புறம் இதை எப்படி கேர் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஷார்ட்ஹேர் நேமில் வந்தது போல் இதோட கோட்டு ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால வீக்குக்கு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணால் போதும். 2 வீக்குக்கு ஒரு வாட்டி நெயில் ட்ரிம் பண்ணணும். வீக்குக்கு ஒரு வாட்டி காதுக்குள்ளே செக் பண்ணணும். காதில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் பெட் இயர் கிளீனர் அல்லது காட்டன் பாலை யூஸ் பண்ணணும். காது ரொம்ப ரெட்டிஷாக டேட்டியாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போயிடணும். இது அடல்ட்ஹுட்டில் நல்லா விளையாடும். அதுக்குன்னு இது ஹைப்பர் ஆக்டிவ் ஒன்றும் கிடையாது. இவைகளுக்கு எக்ஸசைஸ் தனியாக தேவையில்லை. வீடை சுற்றி பார்க்குறதும் இவங்க கூட விளையாடுறதும் இப்படி பண்ணாலே இவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இவைகளுக்கு டைமைஸ் வாங்கி கொடுத்தா இது ரொம்ப நேரம் ரொம்ப ஹாப்பியாக விளையாடும். இது ஒரு ஹெல்த்தியான பிரீட். ஜெனட்டிக் டிசீஸ் இதை ரேராக தான் அஃபெக்ட் பண்ணும். ஜெனட்டிக் டிசீஸில் இவை ஹார்ட் ப்ராப்ளமால் எளிதில் பாதிக்கப்படும். உங்கள் கேட் ரொம்ப வருஷத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெட்டரி டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. இது ஒரு மேசிவான பிரீடு. ஆனால் எடை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமால் டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்க இதை லீனாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி வச்சுருந்தாலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்க்கலாம். இவைகளுக்கு வர மேஜர் டிசீஸ் ஹைப்பர்ட்ரோபிக் ஹார்ட்டியோமயோபதி. இதனால் ஹார்ட் மசில்ஸ் வீங்கி ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படும். ஃபீமேலை விட மேலுக்கு தான் இது அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். எக்கோ கார்டியோகிராம் மூலம் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுவரை இதை க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன் எதுவும் கண்டுபிடிக்கலை. ஆனால் டிசீஸோட தாக்கம் குறையிறதுக்கான மெடிசன் இருக்குது. பேலசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இது பர்ஷியன் கேட்டுக்கு வர காமனான ஒன்று. இது கிட்னியில் வர ப்ராப்ளம். கிட்னியில் நீர் கட்டி வளர்ந்து பெருகிட்டே போகும். இது கிட்னியோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும். முடிவில் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். இந்த டிசீஸ்க்கான எந்த மெடிசனும் இதுவரை கண்டுபிடிக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.